ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது எங்கள் கிஜிடி 16 தமிழ் நிகழ்ச்சியில் என்ன பார்க்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கீழே குடியிருப்பு தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரெண்டுமே இருக்கும் தட்டுங்க. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோக்கியா ஃபோனை வந்து டெப்லெட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நோக்கியா T20 டெப்லெட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வேர்ல்ட் கப் T20 மாதிரி நோக்கியாவுடைய T20 அப்படிங்கிறது லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து அக்டோபர் 6 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. இதோட வெளியீட்டு விழா வந்து நாளைக்கு தான் லான் இருக்குது. ஸோ டேட்டை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அவங்க ஒஃபீஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன், இது எவ்வளோ வந்து வரப்போகுது, நம்ம இந்தியாவுக்கு வரும்போது எவ்வளோ ரேட்டில் வந்து வரப்போகுது, ப்ரைஸ் ரேட்டில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இதோ வந்து பார்த்தீங்கன்னா, வயசு இது குட்டியாக இருக்கும்போதே அவ்வளோ ஆட்டாக இருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த நோக்கியா ஃபோனோட அந்த ஸ்ட்ராங்கை வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சின்னதாக இருக்கும்போதே அந்த ஃபோன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ டெப்லெட் வேறு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இது இன்னும் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் ஆரம்பிச்சிடலாம். 10.36 inch டிஸ்பிளே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது யூனிசெக் ப்ராசஸர் வேறு இதில் கொடுத்துருக்காங்க. 4GB ரேம்மு, 64GB ஸ்டாரேஜ், அதுக்கப்புறமா 10W சார்ஜ், அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதோட OS வந்து இதில் ஒர்க் ஆகுதுன்னா Android 11 தான் ஒர்க் ஆகுது. அதுவும் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் அதில் தான் ஒர்க் ஆகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் வைஃபை 1G, அது மட்டும் இல்லாமல் வைஃபை ப்ளஸ் 4G கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரக்சரில் வேறு ஏதாச்சும் மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நோக்கியா ஃபோன் அப்படிங்கும்போது, நோக்கியா டெப்லெட் அப்படிங்கும்போது, அவங்க பிராண்டுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ அந்த யூனிக்னஸோடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக வந்திருக்கக்கூடிய, இப்போதெல்லாம் இந்த சேலில் இருக்கக்கூடிய, இப்போ கூட மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த டெப்லெட் மாதிரியே தான் இருக்கும். வேறு எது மாதிரி தான் இல்லை. ஏலியன் வேறு எந்த கிரகத்துலேருந்துலாம் வர போகிறதில்ல. நம்ம வேர்ல்டுலேருந்து அவர் லான்ச் ஆக போகுது. சும்மா நம்மளோட ஒரு காமெடிக்கு சொல்லிட வேண்டியதா? சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வந்து நம்ம இந்தியாவுக்கு ப்ரைஸ் ரேட் வரும் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம்னா, 19,299 rupees. அது மட்டும் இல்லாமல் வைஃபை ப்ளஸ் 4G வேரியண்ட், இந்த வேரியண்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா இது வந்து சுமாராக ஒரு 20,999 rupees. அதனால் ₹1 கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியலை. ₹1 ராசி போல இருக்கவனுங்களுக்கு அதான் கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கலர் வேரியேஷன் மட்டும் நீங்கள் வேறு ஏதாச்சும் எதிர்பார்க்காதீங்க. ஒரே ஒரு கலரில் தான் வருது, அதுவும் ப்ளூ கலரில் மட்டும்தான் வருது. இதில் புது மாடலுக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. TA1399 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து, ஸோ இந்த நம்பரில் ஒரு மாடல் வந்து இருக்குது. இதுவும் CQC அப்படிங்கிற இந்த என்ன பார்த்தீங்கன்னா சான்று, இந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா. லிஸ்டிங், இந்த CQC லிஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதாவது பேட்டரியோடைய, அதாவது நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது, இந்த ஃபோன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் தான் அது CQC அப்படிங்கிறது. இந்த லிஸ்ட் வழியாக வந்து பார்க்கும்போது, இந்த நம்ம டெப்லெட் வந்து, நோக்கியா T20 டெப்லெட் வந்து 18W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொன்று வேற நாங்கள் விட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இதுலவே சொல்லியிருக்காங்க. அவங்க அக்கௌண்ட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்னா, நோக்கியாவுடைய G50 5G மாடலும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னொரு 10A அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேட் வந்து, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த 10A அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா இந்தந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும், இந்தந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும், இந்த ஃபியூச்சர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை ஃபுல்லாகவே அங்கே பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம், ஸோ நோக்கியா T20 டெப்லெட் வருது, TA1399 அப்படிங்கிற மாடலில் வந்து நோக்கியா ஃபோன்லாம் வந்து வருது, அதுக்கப்புறமா நோக்கியா G50 5G அப்படிங்கிற மாடல் வருது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீனாவுடைய அந்த ஃபுல் சப்போர்ட்லவும் வந்து இன்னும் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துடும்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய வெளியீட்டு நிலா நிகழ்வு வந்து தோங்குது. ஸோ ஆரம்பிச்சிருவாங்க நாளைக்கு வந்து. ஸோ முடியும்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அவங்க அஃபீஷியல் ஏதாச்சும் லைவில் அப்போட்ஸ் அவங்களோட சைனாவுடைய ஒஃபீஷியல் ஏதாச்சும் என்னது சொல்கிறது தெரியல, என்ன நான் சொல்கிறது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்க்கலாம் இதை பற்றின. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இதை பற்றின நியூஸ் வந்து கொஞ்சம் பரவலாக இருக்குண்ணா, அதாவது எப்படி சொல்கிறது தீ மாதிரி பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறத இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு டெப்லெட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுங்கள், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க ஃபுல்லாகவே சொல்லலை. இது வந்து நாளைக்கு தான் அவங்க டீஷரை வந்து லீக் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி இருந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க. நாம் இப்போதைக்கு நம்ம இந்த ரிவ்யூவை இவ்வளோ தான் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த வீடியோ நாளுங்கள். கேஜி 316 தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.